ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை பேட்ஸ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த செக்மெண்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, வார்ம் ஸ்பேர் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக கொளத்தூரில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம லாஸ்ட் டைம் வீடியோ போட்டிருந்தோம், வார்ம் ஃபுட்டு சூப்பர் வார்ம்லாம் போட்டிருந்தோம். அந்த தம்பிக்கிட்ட வந்து ஒரு 25 பீஸ் வந்து வாங்கியிருந்தேன். சரி, நம்மளும் வந்து ப்ரீட் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு. ஃப்ரெண்ட்ஸ், நல்லதான் விஷயம். ஆக்சுவலாக என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து கக்கூனாக மாறி இருக்குது. அந்த கக்கூனோட வீடியோ காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஆக்சுவலாக நான் வாங்கும்போது புழுவாக தான் வாங்கினேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கழிச்சு பார்த்தீங்கன்னா கக்கூனாக மாறி இருக்குது. இதுக்கு நான் பெருசாலாம் ஒன்றும் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். அந்த தம்பி கொடுத்த டப்பாலேயே வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, கோதுமை தவறு மாத்திரம் ஒரு கிலோ வாங்கிட்டேன். அதோட காஸ்ட் வந்து 35 ருபீஸ் தான். ப்ளஸ் அது இல்லாமல் ஒரு உருளைக்கிழங்கு தவிடு போட்டு உருளைக்கிழங்கு போட்டிருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா கக்கூனில் இருந்து பார்த்தீங்கன்னா வண்டாக மாறி இருக்கு. அந்த வண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லைட் ப்ரௌனாக வரும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 வண்டு இருந்திருக்கு. ரெண்டாவது வந்து டார்க்காக வந்து பார்த்தீங்கன்னா டார்க் ப்ரௌன் சொல்லலாம், இல்லை பிளாக்குன்னு சொல்லலாம். இந்த மாதிரி பிளாக்காக வந்த பிறகு தான் எக்கு லே பண்ணோம். இப்போதைக்கு வந்து 4 இது வந்திருக்கு. இது வந்து சூப்பர் வார்ம்னு சொல்லுவாங்க. சூப்பர் வார்மும் தம்பிக்கிட்ட வந்து ஒரு 10 வாங்கியிருந்தேன். நைஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 27 வாங்கியிருந்தேன். சூப்பர் வார்ம் வந்து கொஞ்சம் டைம் எடுக்குமா. பிரதர் என்ன சொன்னார்னா, ஆனால் நீங்கள் இது ஃபஸ்ட்டு பண்ணுங்கண்ணா, இது பண்ணால உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதே ப்ராசஸ் தானே, பட் வந்து டைமிங் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகணும். இது வந்து 1 மந்த்னா அது 2 மந்த்ஸ் ஆகணும் அப்படின்னாரு. சரி ஓகே தம்பி அப்படின்னு சொல்லி அதையும் வாங்கிட்டு, ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் 2 நாள் கழிச்சு எடுத்துகிட்டு திருப்பி கேரட் போடுவேன், திருப்பி உருளைக்கிழங்கு போடுவேன். இந்த மாதிரி தான் மாற்றி போட்டிருந்தேன். இது பெரிய விஷயமா ஒன்றும் தெரியல ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் பண்ணலாம். ஆக்சுவலாக உங்களுக்கு பண்ணுற ஐடியா இருந்தால் சொல்லுங்கள். நம்ம சப்ஸ்கிரைபருக்கு நான் வந்து சாம்பிள் வந்து நான் ஃப்ரீயாகவே தரேன், ஃபார்ம்லேருந்தே தரேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எதாவது டவுட்னா கால் பண்ணுங்கள், டெக்ஸ்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், டெக்ஸ்ட் பண்ணுங்கள், பர்சனல் சாட் கூட வாங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ்.